கேப்டன் விஜயகாந்த் என பரவலாக அறியப்படும் விஜயராஜ் அழகர்சாமி எனும் விஜயகாந்த் இந்திய அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகர். இவர் 2011 வருடம் முதல் 2016 வரை காலகட்டத்தில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். அரசியலில் நுழைவதற்கு முன்பாக தமிழ் திரையுலகின் பிரபல நடிகராக இருந்தார். சில தமிழ் திரைப்படங்களை தாமே இயக்கி நடித்துள்ளார் விஜயகாந்த். 14 செப்டம்பர் 2005 அன்று மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் தனது புதிய கட்சியை ஆரம்பித்தார். பின்னர் 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இவர் பதவி வகித்த காலத்தில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி சங்க கடன்களை அடைத்தார். இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டு அருகில் பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது. கார்கில் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் பிளவர் பள்ளிக்கு ரூபாய் 25,000 நன்கொடை வழங்குகிறார். நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவர்கள் கல்லூரியில் இணைவதற்கு உதவியாக எந்த ஒரு கட்டணமும் இன்றி தனது கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாள் அன்று ஏழைகளுக்கு தையல் இயந்திரம், 3 சக்கர வண்டி, இஸ்திரி பெட்டி போன்ற உதவிகளை வழங்கி வருகிறார். எம்ஜிஆரின் மனைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜானகி இராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்த வாகனத்தை விஜயகாந்திற்கு வழங்கியுள்ளார். இவர் நேரடி தெலுங்கு திரைப்படங்களில் நடித்திராத போதும் இவரது பல படங்கள் மொழி மாற்றம் செய்து வெளியாகியுள்ளது. தமிழக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் பிரலவாக கேப்டன் என அறியப்படுகிறார். M.GR மற்றும் N.TR-இன் தீவிர ரசிகரான இவரின் பொழுதுபோக்கு கிரிக்கெட், கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது ஆகும். தீவிர உடல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இவர் டிசம்பர் 28, 2023 அன்று சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். கடைசியில் வந்து என் மூஞ்சியை மறந்துருங்க எல்லாரும். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா நியூஸ் 24 ஹவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.